எல்லாரும் ஓகே தானே? சவுண்ட் எல்லாம் ஓகே தானே? ஸ்டார்ட் பண்ணுவோமா? எல்லாருக்கும் ரெண்டு ஸ்க்ரீன் வருதேனா? என்னோட கிளாஸ் டைம் எடுத்தது. நாங்க வந்து இன்றைக்கு வந்து இந்த பேப்பரை தான் நாங்க செய்ய போறது, சரியா? அப்ப அதால வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா செய்வோம், சரியா? ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் தானே, அதால நாங்க ஒரு கிளாஸ்லயே வந்து முடிக்கிறதே ட்ரை பண்ணணும், சரியா? அப்ப நான் அந்த எக்ஸாம் வந்து ரெண்டு பேர் தான். இப்ப என்னென்றால் நான் எதுக்கு பேப்பர் கிளாஸ் போட்டண்டா வந்து, இப்ப சில ஆக்களுக்கு இப்பதானே அதை படிச்சு முடிச்சது, சரியா? படிச்சு முடிச்ச உடனே வந்து அதுல ஒரு எக்ஸாம் வந்த உடனே சில ஆக்களுக்கு செய்ய கஷ்டமாயிருக்கும், சரியா? நான் எதுக்கு டெஸ்ட் பண்ணால், ஒரு பாடத்தை உங்களுக்கு படிச்சு தந்தால் உங்களுக்கு அதுல படிச்சு தந்ததை வச்சுக்கொண்டு நீங்களும் புக் ஒர்க்க படிச்சுட்டு உங்களுக்கு கேள்விகளை செய்யல மூன்று சொல்லி கொஞ்சம் பாக்குறதே தான், சரியா? அப்ப அதுல அட்டன் பண்ணின கொஞ்சம் பேருக்கும் சிலாக்க செஞ்சிருந்த இன்னும் கொஞ்சம் பேரு கொஞ்சம் கஷ்டம் மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணியிருந்தேன்னா. அப்ப அதால வந்து உங்களுக்கு இத வந்து ஒரு ஜூம் கிளாஸ்ல செய்வோம்னு சொல்லிதான் நான் பார்த்து பிளான் பண்ணது, சரியா? ஓகே, அப்ப நாங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? அப்ப இந்த பேப்பர் செய்யக்குள்ளே வந்து உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸ் எல்லாம் கேட்டு நீங்களே கிளியர் பண்ணிக்கொள்ளணும், சரியா? ரைட், ஓகே. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனை பார்ப்போம், சரியா? அமுக்கத்தை அளக்க பயன்படும், எல்லாரும் ஜாயின் ஆயிட்டான் ஏன்னா ஐசரி ஸ்டக் ஆகுற ஐசரி ப்ராப்ளம் என்றா சொல்லிக்கொள்ளணும், ரைட்? அப்ப இங்க பாருங்க, முதலாவது க்வெஸ்சன் உங்கள்ட்ட கேட்டிருக்கிறேன், அமுக்கத்தை அளக்க பயன்படும் சர்வதேச அளவுன்னு சொல்லி கேட்டிருக்கிறேன், சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும் இதுல எல்லாரும் ஓகே தானே? ஸ்கிரீன் கொஞ்சம் மெசேஜ் சவுண்ட் எல்லாம் ஓகே தானே? தற்கால பிரச்சனை இருந்தா சொல்லிக்கோங்க, ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஓகே, அப்ப இதுல பாருங்க, உங்களோட முதலாவது க்வெஸ்சன் கேட்டிருக்கிறேன், அமுக்கத்தை அளக்க பயன்படும் சர்வதேச அளவுன்னு சொல்லி, சரியா? ஆகவே உங்களுக்கு தெரியும் அமுக்கம் சமன் என்ன? அமுக்கம் சமன் விசையின் பரப்பு, சரியா? அப்ப இதுல போட்டால் உங்களுக்கு ஒரு என்ன, ஒரு அழகொண்டு எடுக்கிறது கேளு, சரி? இதுல போட்டா உங்களுக்கு ஒரு அழகொண்டு எடுக்கிறது கேளு. என்ன விசை கலது தெரியுமோ நியூட்டன், பரப்பு கல என்ன? பரப்புன்றது நீளம் தர அகலம், ஆகவே மீட்டர் தர மீட்டர் என்ன? மீட்டர் வர்க்கம், சரியா? இந்த மீட்டர் வர்க்கம் மேல போனா என்ன? நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ, சரியா? கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் கிளாரிட்டியை வந்து குறைக்கிறேன், சரியா? அப்போ பெருசா ஒரு சேஞ்ச் ஒன்றும் ஆகாது, சரியா? கொஞ்சம் உங்களோட ஸ்டக் ஆகிற பிரச்சனை இருந்தா இல்லாம போயிடும், சரியா? ஓகே, அப்ப என்ன நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ என்ன? இந்த சமன்பாட்டுல போட்டா உங்களுக்கு எடுக்கக்கூடிய அளவு, சரியா? இது நாங்க ஏற்கனவே பாத்துக்கிறோம். இதுக்கு பிறகு நாங்க என்ன செஞ்சோம், அமுக்கத்துல எஸ்ஏ அலகு அல்லது சர்வதேச அலகுன்னு சொல்லி கேட்டிருந்தால் இவரையா கொடுக்கணும்? இல்ல, அமுக்கத்துல எஸ்ஏ அலகுன்னு சொல்லி கேட்டால் அல்லது எப்படி கேட்டால் சர்வதேச அழகு சொல்லி கேட்ட நீங்க கொடுக்கணும் ஆன்சர் என்ன? இதெல்லாம் சிம்பிள் க்வெஸ்சன் தான். என்ன பஸ்கால்? ஏனென்றால் இந்த அமுக்கத்தை பத்தி இந்த விசேஷம் செஞ்சு, சரியா? இந்த அமுக்கத்துக்கான ஒரு வரை விளக்கணம் எல்லாம் கொடுத்தவர் தான் என்றால் பஸ்கால் என்ற விஞ்ஞானி. ஆகவே அவரை வந்து என்ன, அவரை வந்து கௌரவப்படுத்துறதே தான் அவர்ட்ரெண்ட் எழுத்தையும் போட்டிக்கிறார், அவர்ட நேம்ட ஃபெஸ்ட் லெட்டர்ஸையும் போட்டிக்கிறார், சரியா? அப்ப என்ன சர்வதேச அழகா பஸ்கால், சரியா? அப்ப உங்களுக்கு இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது சர்வதேச அலகு எதுனா கேட்டது, சரியா? ஆகவே வந்து சர்வதேச அலை எஸ்ஏ அலகு கேட்டா நீங்க எதுக்கு ஆன்சர் போகணும்? பஸ்கல் போகணும், சரியா? உங்கள்ட்ட இங்க பஸ்கல் என்ற ஆன்சர் இல்லாட்டி நீங்க ஆன்சர் இல்லைன்னு சொல்லி யார்கிட்ட கேள்வி போறா? இல்ல, எதுக்கு போகணும்? இவருக்கு ஆன்சரு போகணும், சரியா? ஏன் சரியான ஆன்சர் இருக்கு பஸ்கல், உங்கள்ட்ட பஸ்கல் இல்லாட்டி நீங்க என்னது போகணும்? நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூ தான் ஆன்சருக்கு போகணும், சரியா? நியூட்டன் மீட்டர் மைனஸ் டூவும் பஸ்கலும் இருந்தா நீங்க போக வேண்டியது பஸ்கலுக்கு போறது, சரியா? அப்ப அந்த விஷயம் எல்லாம் கிளியர் தானே? ஓகே, இப்ப வந்து நாங்க அடுத்த விஷயத்துக்கு போவோம், சரியா? இப்ப ரெண்டாவது க்வெஸ்சனை பாருவோம். ரெண்டாவது க்வெஸ்சன்ல கேட்டிருக்கிறேன் என்னென்றால், ரெண்டாவது க்வெஸ்சன்ல ஒரு திரவத்தின் அடர்த்தி, நான் கொஞ்சம் குயிக்கா செஞ்சுக்கொண்டு போறேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் அது எக்ஸ்பிளனேஷன் கூட வேணும்னா கேளுங்க, நான் இல்லாட்டி குயிக்கா செஞ்சுக்கோங்க, இதெல்லாம் சிம்பிளா படிச்ச விஷயங்கள் தான், சரியா? அப்ப ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்டிருக்கிறேன், அப்ப உங்களுக்கு இந்த க்வெஸ்சன் இப்ப என்ன விஷயம் என்றால், நீங்க எக்ஸாம் செய்ய கொல, இந்த ஆன்லைன் எக்ஸாம் செய்ய கொல, சம்டைம் என்ன உங்களுக்கு ஆன்சர் வராமிக்கணும், சரியா? ஆனால் இப்ப நான் இந்த பேப்பரை செய்ய கொல, உங்களுக்கு என்ன செய்யணும், அந்த ஐடியால வந்துட்டால் சரி, உங்களுக்கு அந்த பேப்பர் அந்த கேள்வி என்ன செய்யிட்ட விளங்கிட்டு, சரியா? அது என்னமோ அந்த டைம்ல கேலத்தாலேயோ இல்லாட்டி அவசரத்தாலேயோ நீங்க
மிஸ்டேக் கொண்டு விட்டதுதான் என்ன, அது பிழையானது ரீசன் சரியா. இப்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூட உங்களுக்கு அந்த விஷயம் விளங்கிட்டு இருந்தால் உங்களுக்கு என்ன அது போதும் சரியா, அதுதான் உங்களுக்கு வேணும். அது விளங்கெடுத்து அந்த ஐடியா எடுத்துக்கொள்ளணும் சரியா. அப்ப மார்க்சல்லிங்க விஷயம் சரியா, மார்க்சல்ல விஷயம் நீங்க அந்த கேள்வி பேப்பரை உங்களுக்கு மறுகாலம் தந்தா நீங்க 20 எடுக்கலுமா ஈக்கணும் சரியா, அந்த அளவுக்கு ட்ரெயினா ஈக்கணும் சரியா. அப்ப ரெண்டாவது கேள்வி கேட்டுக்கிறேன், ஒரு திரவத்தின் அடர்த்தியை தந்துட்டானா 1200 kg/m³, அத்திரவத்தில் 15 m இடத்தில் உள்ள ஒரு புள்ளியில் திரவத்தால் ஏற்படுத்தப்படும் அமுக்கம் சரியா. அவ்வளவு தெரியும், ஒரு கொள்கலன் ஒன்றுக்குள்ள நான் திரவம் ஒன்று நிரப்பினால் சரியா, அங்க என்ன செய்யும், இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்யும், அமுக்கம் ஒன்று பிரயோகிக்கப்பட்டிக்கோ நிற்கும். அந்த நீரிட உயரத்தால, திரவத்திட உயரத்தால் என்ன செய்யும், அமுக்கம் பிரயோகிக்கப்பட்டிருக்கும். அவன் செல்றான் 15 m உயரத்தில் உள்ள சரியா. அப்ப உதாரணத்துக்கு இருக்கும், 15 m என்னத்தை செல்ல வரான், உயரம் அல்லது ஆழம். எப்பயுமே எங்கிருந்து பார்க்கணும், மேல இருந்து கீழே வரானுதான் பாக்கணும். ஆகவே இவர் வந்து 15 எடுக்கலாம், 15 m சொல்லி, இல்லாட்டி என்ன செய்யலாம், இவ்வளவுமே 15 m எடுத்தாலும் பரவாயில்ல, ரெண்டுமே சரிதான் சரி, உங்களோட விருப்பம் சரியா. அப்ப இந்த தூரத்தை நீங்க 15 m எடுத்தா இந்த உயரத்தை, அவன் எங்க கேட்கிறான், இந்த புள்ளியில வந்து அமுக்கத்தை கேட்கிறான், இந்த புள்ளியில இந்த திரவத்தால வந்து அமுக்கத்தை கேட்கிறான். திரவத்துல என்ன வந்துட்டான், அடர்த்தி வந்துட்டான் 1800 kg/m³ சரியா. இப்ப உங்களுக்கு இதை பார்த்தோன்னே உடனே ஒரு சமன்பாடு வந்து யாப்பம் வரணும், என்ன, ஒரு திரவத்தால வார அமுக்கத்தை காணணும் என்றால் எங்களுக்கு யாரு யாரு தேவை, திரவத்திட அடர்த்தி நாங்க ரோ அப்படின்னு சொல்லி குறிக்கிறேன், ரோ இப்படிதான் குறிக்கிறேன், ரோன்னு சொல்றானே ரோ சரியா, திரவத்திட அடர்த்தி. அடுத்து என்ன, உயரம் தந்திக்கிறான் சரியா, திரவத்தால் வரும் அமுக்கம், திரவத்தினால் வரும் அமுக்கத்துக்கு நாங்க ஒரு சமன்பாடு படித்தோம், எச் ரோ ஜி சரியா. திரவத்திட உயரம் ஒன்று இருந்தால் அதுக்கு திரவத்தின் அடர்த்தியும் உங்களுக்கு தெரியும் என்றால் புவியீர்ப்பார் முதல் உங்களுக்கு சும்மவே தெரியும், தர தேவையில்லை. ஆகவே என்ன செய்யலாம், அந்த திரவத்தால் வரக்கூடிய அமுக்கத்தை காணலாம் சரியா. ஆகவே இந்த அமுக்கம் இந்த புள்ளியில பி என்ற அமுக்கம், அதைத்தான் காண போறது சரியா. அப்ப கண்டிகள் என்றால் சிம்பிள் விஷயம் தானே, 15 m, அடர்த்தி என்ன 1200, ஜி எத்தனை 10, அப்போ பெருகினீங்களா எத்தனை வரும், சைபர் சைபர் சைபர், 15 × 10 150 சரியா. அப்ப 15 × 12 எத்தனை 180, ஆகவே 180,000 பஸ்கால் சொல்லி வரும் சரியா. ஏன்னா அப்ப இது எத்தனாவது ஆன்சர், இதுக்கு 3வது ஆன்சர் சரியா, இதுக்கு 3வது ஆன்சர். இந்த விஷயம் ஓகே தானே, ரைட். அடுத்த கேள்வி போவோம், 3வது கேள்விக்கு, பாத்திரங்கள் XY என்பவற்றில் உங்களுக்கு இப்ப நான் செல்லிக்கணும் போறது கொஞ்சம் ஃபாஸ்ட் என்றால் நீங்க இடையில நிப்பாட்டி இல்லாட்டி மெசேஜ்ல சரி செல்லுங்க ஃபாஸ்ட், அதை கேள்வியை மறுபடியும் விளங்கப்படுத்துவோம்னு சொன்னா நான் விளங்கப்படுத்துறேன் சரியா. எனக்கு என்னண்டா, இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த 20 க்வெஸ்சன்ஸும் செய்யலுமா ஈக்கணும் ரைட். அப்ப அடுத்த கேள்வி பாருங்க, பாத்திரங்கள் XY என்பவற்றில் நீர் நிரப்பப்பட்டுள்ளது, அவற்றில் அமுக்கங்கள் சமனாக காணப்படும் புள்ளிகள் இவை சரியா. அப்ப இதுக்கு என்ன, நாங்க படிச்ச தியரி சரியா, நீங்க நான் படிச்சதா மறுகாலம் பார்த்திருந்தா சரி சரியா. என்ன, ஒரு குறித்த திரவம் ஒன்று எடுத்தா, இந்த ரெண்டையும் பாருங்க, ஒரு குறித்த திரவம் ஒன்று இருக்கிறது சரியா. அப்ப பாருங்க இது சொல்லிக்கிறான், நீர் நிரப்பப்பட்டுள்ளதாம், ரெண்டுலயுமே நீர் தான், அப்ப ஒரே திரவம் தானே. அப்ப குறித்த திரவத்துல என்ன நான் படிச்சுக்கிறான், குறித்த திரவம் ஒன்றில், திரவம் ஒன்றில் ஒரே கிடைமட்டத்தில், ஒரே மட்டங்களில் என்னென்ன படுத்தம் படிச்சோம், ஒரே மட்டங்களில் அமுக்கம், அமுக்கங்கள் சமனாகும் நான் படிச்சேன் தானே, சமனாகும் சரியா. ஒரே மட்டங்கள் அமுக்க சமன் குறித்த திரவமா இருக்கணும். அப்ப இதுல உங்களுக்கு தெரியும் குறித்த திரவம், அப்ப நீங்க பாக்கணும் என்ன, மட்டத்தை தான் பாக்கணும் சரியா. அப்ப மட்டத்தை பாத்தீங்கன்னா இங்க எந்த மட்டம் சரியா இருக்கிற ஒரே மட்டங்கள்ல, டியும் இயும். ஆகவே இதுக்கு என்ன ஆன்சர், டியும் இயும் ஆன்சர், 4வது ஆன்சர் சரியா. அப்ப இதெல்லாம் நிறைய பிரச்சனை ஆயிக்காது உங்களுக்கு, பிரச்சனை ஆயிக்காதுன்னு நினைக்கிறேன் சரியா. அடுத்த பாருங்க, கடலின் ஒரு குறித்த இடத்தில் ஆழம் 20 m ஆகும், அவ்விடத்தில் கடலின் அடி மீது கடல் நீர்னால் பிரயோகிக்கப்படும் அமுக்கத்தை காண்க சரியா. கடல் நீர் அடர்த்தியை தந்திக்கிறான், புயிர்ப்பார் முதல் 10 சொல்லி தந்திக்கிறான் சரியா. அப்ப உங்களுக்கு என்ன செய்யலாம், ஈஸி, இதே மாதிரி ஒரு கேள்வி, இதே மாதிரி ஒரு கேள்வி. இப்ப என்ன, கடல், கடலை வச்சு கேட்கிறான் சரியா, ஒரு கடல் ஒன்றிக்கிறான், அதுல என்ன ஆழம் 20 m தான், அந்த 20 m தான் கடல் தான் அடி, கடல் தான் அடி சரியா. இந்த புள்ளியில உருவாகுற அமுக்கம் எவ்வளவு கேட்கிறேன், இந்த புள்ளியில எப்படி அமுக்கம் உருவாகும், அதுக்கு மேல் நீக்கிற இந்த திரவத்துல உயரத்தால, அதுக்கு மேல் நீக்கக்கூடிய இந்த திரவத்துல உயரத்தால என்ன செய்யும், இந்த கடல் மேற்பரப்புக்கு அடியில, கடல் மேற்பரப்பு அதுக்கு அடியில 15-20 m ஆழத்துல
உருவாகிற அமுக்கமா இருக்க போறோம். அதை உங்களே காணட்டாம். அப்ப என்ன சிம்பிளா என்ன தெரியணும், ஒரே ஒரு சமன்பாடு அமுக்கம் சமன் எச் ரோஜி சரியா. திரவத்தின உயரம் தெரியும் அல்லது ஆழம், எச் என்றது உயரம் அல்லது ஆழம், மீட்டர்ல இருக்கணும். ஆகவே 20 மீட்டர் தர எவ்வளவு அடர்த்தியாம் கடல் நீருக்கு 1050 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் த்ரீ. ஆகவே 1050 தர புவியிருப்பார் மூட எழுதுன 10 பெருக்கு நீங்கள என்ன இப்ப பெருக்கல் வேலைதான் என்ன இந்த சைபரம் இந்த சைபரம் ஓகே 105 இன்னொரு சைபர் வார இங்க பெருக்கல் எல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அப்ப 210 அப்ப எவ்வளவு வரும் 210 210,000 210,000 சொல்லி வரும் சரியா. அப்ப எத்தனாவது ஆன்சர் இதுக்கு, மூணாவது ஆன்சர் மூணாவது ஆன்சர். அடுத்த பாருங்க அடுத்த கேள்வி கேட்டீங்க அஞ்சாவது கேள்வி சரியா. நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் ஓகே தானே எங்களுக்கு, நாங்க 7 மணி மட்டுக்கும் குறைய டைம்ல என்ன செய்வோம் இந்த பேப்பரை முடிஞ்சுக்குள்ள பார்க்கும். இல்லாட்டி இந்த 20 கேள்விக்கும் நான் கொஞ்சம் கூட டைம் எடுத்தேன் 2 கிளாஸ் அந்த மாதிரி எடுத்தால் அது வந்து என்ன உங்களுக்கு கொஞ்சம் போரிங் ஆயிருக்கும் சரியா. அப்ப 20 கேள்வியே ஒரே கிளாஸ்ல பாத்துட்டா எங்களுக்கு ஈஸியா ஆயிருக்கும் சரியா. பாருங்க அடுத்தது திரவ பாரமானி ஒன்றின் அமைப்பு உருவாட்டுகின்றது. எவரெஸ்ட் மலையில் பாரமானி இருக்கும் போது எச்சின் பெருமானம் பற்றி யாரு கூறலாம் சரியா. உங்களுக்கு தெரியும் நாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் படிச்சிருந்தானே என்ன, ஒரு இரசத்தை நாங்க எடுத்து சரியா இரசம் ஒன்றை நாங்க நிரப்பி சரியா இதை வந்து ஒரு இதொரு இரசத்தால் நிரப்பப்பட்ட ஒரு தாலி உண்டு சரியா, ஒரு முகவை உண்டு இரசத்தால் நிரப்பப்பட்ட ஒரு முகவை உண்டு. இதை நான் அப்படியே என்ன செய்யறேன்டா கவுக்குறோம். இப்படி நான் இதை கவுத்தண்டால் சரியா நாங்க படிச்சிருந்தோம் என்ன படிச்சோம் இதுல கவுத்தோட நீ ஃபுல்லா நிரப்பித்தானே இருந்தது இந்த பட்டம் அப்படியே என்ன செய்யும் நீ ஃபுல்லா நிரம்பி இருந்த அது என்ன செய்யும் கீழுக்கு இறங்கும். கீழுக்கு இறங்கி 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 பெய்த்துட்டு ஒரு குறித்த உயரத்துல என்ன செய்யாது அதுக்கு போறது இறங்காது. ஒரு குறித்த உயரத்துல வந்து என்ன செய்யாது அது அப்படியே நிற்கும் சரியா இறங்காம சரியா. அப்ப இந்த டைமுக்கு உங்களே தெரியும் இந்த புள்ளியில தாக்குற அமுக்கம் எது, இந்த புள்ளியில இந்த புள்ளியில தாக்குற அமுக்கம் எது ஃபுல்லா வளிமண்டலம் தான் தாக்கி கொண்டிருக்கிறது. இந்த சைடால வளிமண்டலம் தான் இருக்கிறது. ஆகவே இந்த புள்ளியில தாக்குற அமுக்கம் என்ன வளிமண்டல அமுக்கம். இந்த புள்ளியில வளிமண்டல அமுக்கம் சரியா. இப்ப உங்களே தெரியும் இதுவும் இரசம் இதுக்குள்ளே இரசம். ஆகவே இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளியிலையும் இந்த புள்ளி இதெல்லாமே என்ன ஒரே கிடைமட்டம் அது ஓகேயா ஒரே கிடைமட்டம். ஆகவே ஈன அமுக்கம் பி என்றால் ஈன எத்தனை அமுக்கம் ஆகி போகணும் அதே பி என்ன அமுக்கம் தான் ஆகி போகணும்னா ஏ ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கங்கள் சமன் ஏ ஒரே திரவ மண்டம் அடியால சரியா. ஆகவே ஈன வளிமண்டல அமுக்கம் என்றால் இந்த இடத்துல என்ன போகணும் வளிமண்டல அமுக்கம் தான் ஆகி போகணும் சரியா. அப்ப இந்த வளிமண்டலத்தை அமுக்கத்தை சரியா யார் ஏற்படுத்திக்கிறா நீங்க இந்த இடத்துல அந்த வளிமண்டல அமுக்கத்தை ஏற்படுத்திக்கிற யாரு இதுக்குள்ள இருக்கிற இந்த இரசத்திட உயரம் இரசத்திட உயரம் சரியா. அது எவ்வளவு உயரம் நான் படிச்சுக்கிறோம் 76 சென்டிமீட்டர். ஆகவே வளிமண்டல அமுக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக இரசத்திட எவ்வளவு உயரம் நான் நிரப்போனோம் 76 சென்டிமீட்டரால என்ன செய்யும் 76 சென்டிமீட்டரால வரக்கூடிய அமுக்கம் இருக்கிறானே அது வளிமண்டல அமுக்கத்துக்கு சமனாயிருக்கும்படி சொல்லி படிச்சோம் சரியா. இப்ப என்ன சொல்லுங்க இந்த வளிமண்டல அமுக்கம் உலகத்துல எல்லா இடத்துலயுமே மாறாமிக்குமா இல்லாட்டி மாறிக்கொண்டிருக்குமா நான் படிச்சுக்கிறோம் என்ன செய்யும் உலகத்துல ஒவ்வொரு இடத்துல என்ன செய்யும் வளிமண்டல அமுக்கம் மாறும். அதாவது எங்கட கிடைமட்டத்துல சரியா கடல் மட்டத்துல வந்து கடல் மட்டம் அல்லது எங்கட நிலமட்டத்தை எடுத்துக்கொண்டால் நாங்க இருக்கக்கூடிய இந்த நிலமட்டத்தை எடுத்துக்கொண்டால் இத பூமியின் எடுப்போமே சரியா இது கடல் அல்லது எங்கட நிலமட்டம் எடுத்துக்கொண்டால் இங்க நான் என்ன செய்யும் எவ்வளவு அமுக்கம் ஈக்கும் வளிமண்டல அமுக்கம் ஈக்கும் சரியா. அதாவது 1 × 10⁵ பஸ்கல் தான் வளிமண்டல அமுக்கம் சரியா. அப்ப வளிமண்டல அமுக்கம் ஈக்கும் எங்க இந்த தரை மட்டத்துல சரியா. இந்த தரை மட்டத்திலிருந்து நிலத்திலிருந்து நாங்க மேல போக போக என்ன செய்யும் வளிமண்டல அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் என்ன செய்யும் குறைவடையும். இதை நான் பாத்தீங்கிறேன் குறைவடையும் மேல போக போக என்ன செய்யும் வளிமண்டல அமுக்கம் குறைவடையும் சரியா. பூமிக்குள்ளே போப்போ நான் பாத்தீங்கிறேன் அந்த ரத்ன புறையல்ல வந்து உங்களுக்கு தெரியும் அந்த பத்தல் தோன்றன்னு சொல்றானே பத்தல் தோண்டி அப்படி மாணிக்கல் எடுக்க போது புள்ளி தோண்டி கொண்டு உள்ளே போறதானே. அப்ப உள்ளுக்கு போக 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 எங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டு தான் போகணும் சரியா. அதுக்கு என்ன செய்யும் ப்ரெஷர் வந்து என்ன செய்ய போற கூடிக்கொண்டே போகும் சரியா. அதே போல கடலுக்குள்ளே எங்களுக்கு ஆக கீழுக்கு போத்து கேளா சரியா. ஏன்னா அமுக்கம் கூடு எங்களோட உடம்பு என்ன செஞ்சிடும் நெருக்கப்பட்டுரும் எங்களோட உடம்பு நெருக்கப்பட்டுரும் சரியா. கடலுக்கு அடியில ஆழத்துக்கு போன செல்லைக்கும் சரியா. அப்ப என்ன விஷயம் கீழே போப்போம் அமுக்கம் என்ன செய்யும் கூடும் பூமி கடியில போக அமுக்கம் கூடிக்கொண்டு போகும். என்ன அமுக்கம் வளிமண்டல அமுக்கம் என்ன செய்ய போறீங்க எப்படி நீங்க வளிமண்டல அமுக்கம் ஆகவும் கூடவா இருக்கும் வளிமண்டல அமுக்கம் கூடவாக இருக்கும். இப்ப நீங்க என்ன சொல்லுங்க
நான் இப்ப ஒரு பூமியில எவரெஸ்ட் மலை ஏகிறேன். இந்த பூமியில நான் எவரெஸ்ட் மலை ஏகிறேன், இவ்வளவு பெருசா காட்டையிலா சரியா? அப்ப இவர் எவரெஸ்ட் மலைன்னு எடுப்போமே சரியா? அப்ப எவரெஸ்ட் மலையில நீங்க என்ன சொல்லுவோம், இவர் வந்து பூமியில மட்டத்துல ஏகிற இல்லாடி பூமியிலிருந்து மேல் ஒரு மட்டத்துல ஏகிறாரு, பூமியிலிருந்து மேல் ஒரு மட்டத்துல ஏகிறாரு. பாருவோம், பூமியிலிருந்து மேல போய் தீக்கிற, மேல போய் இன்னொருவன் நின்று கொண்டிருக்கிற. இப்ப என்ன சொல்லுவோம், இவர்த ஹைல, இவர்த ஹைல, இவர் தான் என்ன பாரமானி, இவரத்தான் என்ன சொல்ற இரச பாரமானியன்னு சொல்ற சரியா? நார்மலா நான் இப்ப இந்த சிஸ்டத்தை கையில வச்சுக்கொண்டிட்டா எவ்வளவு காட்டிக்கொண்டிருக்கும், 76 சென்டிமீட்டர் சரியா காட்டும். ஏனென்றால் நிலமட்டத்துல என்ன வளிமண்டல அமுக்கம் தான் ஈக்கும், வளிமண்டல அமுக்கத்துல ஈக்க போறது என்ன வளிமண்டல அமுக்கம் தான் ஈக்க போறேன் சரியா? நான் இதே சிஸ்டத்தை எடுத்துக்கொண்டு அப்படி என்ன எங்கேயும் போறேன், எவரெஸ்ட் மலையில உச்சிக்கு போறேன். எவரெஸ்ட் மலையில உச்சிக்கு போனா நீங்க என்ன சொல்லுவோம், வளிமண்டல அமுக்கத்தை காட்டி கொண்டிருக்குமா, இங்க நிலத்துல காட்டி கொண்டிருக்கிற வளிமண்டல அமுக்கத்தை காட்டி கொண்டிருக்குமா, இல்லாட்டி அதை விட குறைவாக காட்டுமா? அதை விட குறைவாக காட்டணும் சரியா? அப்ப அதையும் விட குறைவாக காட்டணும் என்ன சொல்லுங்கோ, என்ன சொல்லுங்கோ, உயரம் வந்து கூடவாய்க்கணுமா குறைவாய்க்கணுமா? உயரம் கூடவாய்க்கணுமா குறைவாய்க்கணுமா? இஷாரா குறைவாயிடுச்சு, குறைவாயிக்கணும். ஏனெண்டா வந்து இந்த 76 சென்டிமீட்டரா இருந்தா தான் பீசமன் எச்ரோஜில நீங்க போட்டீங்களென்றால் எச் வந்து 76 ஆகவும் அடர்த்தி வந்து இரசத்தின் அடர்த்தி, அதே போல புவியர் பார்முடல போட்டா அவங்களுக்கு இனிய பெருமானம் கொண்டு வரும் தானே, இதுதான் என்ன வளிமண்டல அமுக்கம் சரியா? அப்ப இந்த வளிமண்டல அமுக்கத்துல பெருமதி மலை உச்சியில் எப்படி நீக்கும், குறைவாக ஈக்கணும் சரியா, குறைவாக ஈக்கணும். அப்ப இவர் குறைவா ஈக்கணும் என்றால் இங்க யாரு மாறக்கூடிய ஆள், திரவத்தை மாத்தல்ல ஆவே அடர்த்தி மாறையலாம், புவியர் பார்முடல் மாறுமா, புவியர் பார்முடலும் மாறாது. ஆகவே யாரும் மாறத்தை சான்ஸ் இருக்கிறாள், இந்த உயரம் மட்டும்தான். அப்ப நீங்க என்ன சொல்லுங்கோ, இங்க பி என்றவர் இந்த அமுக்கம் வந்து குறையணும்டா, வளிமண்டல அமுக்கம் மேல போ போ என்ன செய்யும் குறையும். ஆகவே குறையணும்டா, யாரு குறையணும், இந்த உயரம் என்ன செய்யணும் குறையணும். உங்களுக்கு தெரியும் இது இப்படி யோசிக்கலும் சமன்பாட்டுல உங்களுக்கு இது யோசிக்க கஷ்டமா, இது விலங்கல இப்ப சொன்னது. அப்ப நீங்க எப்படியே யோசிக்கோண்டால் உங்களே தெரியும், திரவம் ஒன்றுல ஆழம் கூட கூட என்ன செய்யும் அமுக்கம் அதிகரிக்கும், ஆழம் கூட கூட அமுக்கம் அதிகரிக்கும். இப்ப நீங்க என்ன சொல்லுங்கோ, இந்த எவரெஸ்ட் மலை உச்சியில நிக்க சிலைக்கு 76 சென்டிமீட்டர் இவ்வளோ கிரசன் நிக்கலுமா, இவ்வளோ கிரசன் நின்றா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம், பெரிய உயரத்து கிரசன் நின்றால் 90 சென்டிமீட்டருக்கு ஆழம் கூடிக்கிறா, உயரம் கூடிக்கிறா குறைஞ்சிக்கிறா, உயரம் கூடிக்கிற. அப்ப உயரம் கூட கூட என்ன செய்யும் அமுக்கம், இந்த இடத்துல அமுக்கம் என்ன செய்யும் அதிகரிச்சு கொண்டு போகும் சரியா? ஆகவே நீங்க என்ன சொல்லுங்க, எவரெஸ்ட் மலை உச்சி போசலைக்கு அமுக்கம் என்ன செய்யுது குறைவடையணுமே. ஆகவே அமுக்கம் குறைவடையணும் என்றால் எங்கட பூமியில தான் எவ்வளவு காட்டி கொண்டு இருந்தது, எவ்வளவு காட்டி கொண்டு இருந்தது 76 சென்டிமீட்டர் காட்டி கொண்டு இருந்தது. ஆகவே நாங்க எவரெஸ்ட் மலை உச்சி ஏறினால் அமுக்கம் குறைவாக காட்டணும். ஆகவே என்ன செய்யணும், உயரமும் குறைவாகத்தான் காட்டும். உயரமும் கிட்டத்தட்ட ஒரு 60-65 என்ன செய்யும் காட்டி கொண்டு இருக்கும். விளங்குதான் உங்களுக்கு இப்ப சின்ன விஷயம். அப்ப இதே வந்து ஒரு இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கலாம், பூமி கடியில போகும்போது இந்த இரச மட்டம் எப்படி நீக்கும், இங்கே மாதிரி இந்த அளவுக்கு மாதிரி இருக்கும் சரியா? அப்ப அதுக்கேற்ப என்ன செய்யும் மாறிக்கொண்டு இங்க போற. அப்ப இரச பாரமானி அல்லது பாரமானி எதுக்கு நீங்களுக்கு பயன்படுற, எதுக்கு யூஸ் ஆகுறாள், வளிமண்டல அமுக்கத்தை மெஷர் பண்றதுக்கு, வளிமண்டல அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு சரியா? ஆகவே இதுல என்ன ஆன்சரா வரும், 76 சென்டிமீட்டர் உயரத்தை விட என்ன செய்யலாம் குறையலாம் சரியா? நாலாவது ஆன்சரா வரையலுமா, ஏலா ஏ அதுல சொல்லிக்கிறான் கூட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு சொல்லிக்கிறான். பாருங்க மலையின் உயரத்துக்கு ஏற்ப 76 சென்டிமீட்டரை விட கூடலாம் அல்லது குறையலாம் சரியா? அப்ப எங்களுக்கு அதுல வேலிக்கிறா, இந்த மலை உண்டு உயரம் கூடினதா இருந்தாலும் உயரம் குறைஞ்சவரா இருந்தாலும் என்ன சின்னொரு உயரம் உண்டு ஈக்கத்தானே போகுதுங்க. அப்ப சின்னொரு உயரம் உண்டு ஈக்கிறதால என்ன செய்ய போற, அந்த மலையிட மேல கட்டாயம் என்ன செய்யும் வளிமண்டல அமுக்கம் இருக்காது. வளிமண்டல அமுக்கம் என்ன நிலமட்டத்துலாம் இருக்கும் சரியா? அப்ப சின்னொரு மலையா இருந்தாலும் சரி, பெரிய எவரெஸ்ட் மலையா இருந்திருந்தாலும் சரி, கட்டாயம் என்ன செய்ய போற, ஒரு அளவு என்ன செய்யும் வளிமண்டல அமுக்கம் சாதாரண பெருமதியை விட என்ன செய்யும் குறைவடையும் சரியா? ஆகவே வந்து இதுல நாலாவது ஆன்சர் வர சான்ஸ் இல்ல, முதலாவது ஆன்சர் தான் பொருத்தமானது சரியா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வியை பார்ப்போம் சரியா? அடுத்த கேள்வியில பாருங்க, உங்கள்ட்ட கேட்டுக்கிறேன் அமுக்கம் சமனாகும் சரியா இல்லையா? சரி, ஒரே கிடைமட்டத்தில் அமுக்கம் சமனாகும். ஆனா இது ஆக பொருத்தமா இல்ல, ஏன்
குறித்த திரவத்திலிருந்து செல்லணும் சரியா. அப்ப பார்ப்போம் நாங்க பொருத்தமானதை செலக்ட் பண்ணணும், சரியான அல்லது பொருத்தமானதை தான் செலக்ட் பண்ணணும். ஆகவே முதலாவது சரி மாதிரி இருக்கிற ஆனா கொஞ்சம் பிழையோண்டு இருக்கிற அப்ப பரவாயில்ல நாங்க அவரை வச்சுக்கொள்வோம். ரெண்டாவதுக்கு போவோம், திரவம் இடப்பட்டிருக்கும் வடிவத்தில் அமுக்கம் தங்கி இருக்காது. அதை நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறேன். என்ன வடிவத்துல தங்கி இல்ல, எதுல மட்டும் தங்கிக்கிற, உயரத்துல மட்டும்தான் தங்கிக்கிற சரியா. இங்க பாருவா இந்த படத்துல, இந்த வடிவத்துல தங்கிக்கிறா இல்ல, இந்த உயரத்துல மட்டும்தான் தங்கிக்கிறேன். இந்த செங்குத்து உயரம் ஒண்டிக்கிறான் இங்கிருந்து இங்கேக்கு, இந்த உயரத்துல மட்டும்தான் பாருவோம், இங்கிருந்து இங்கேக்குள்ள உயரத்திலையும் இங்கிருந்துள்ள இங்கேக்குள்ள உயரத்திலையும் மாற்றம் முடியுதா இல்ல. இதே உயரம் தான் ரெண்டு ஆளு பாருங்க, இங்கிலேயும் அதே உயரம் தான், இங்கிலேயும் அதே உயரம் தான், இதுல மட்டும்தான் தங்கிக்கிறா. இத வடிவத்துல தங்கிக்கிறா, வடிவத்துல தங்கி இல்ல சரியா. ஆகவே வடிவத்துல தங்கி இல்லைன்றது வடிவத்துல என்ன செஞ்சு இல்ல, தங்கி இல்ல, உயரத்துல மட்டும்தான் தங்கி இருக்கிறேன்னு சொல்லி நான் ஏற்கனவே பாத்துட்டேன் சரியா. அப்ப என்ன செய்யலாம், இங்க எந்த ஆன்சர் வரையலாம், ரெண்டாவது ஆன்சர் என்ன செய்யலாம், சரியான கூற்று, சரியான கூற்று உங்கள்ட்ட கேட்ட பிள்ளையான கூற்று. அப்ப ரெண்டாவது சரியான கூற்று. மூணாவது பாருங்க, ஆழம் அதிகரிக்க அமுக்கம் குறைவடையுமா இல்ல, அது கிளியராவே எங்களே தெரியும். ஆழம் கூட கூட என்ன செய்யும், ஆழம் கூட கூட ஈனே அமுக்கம், இது கடல் நண்டா, கடல்ல இங்க இவ்வளவு ஆழம், இங்க போச்சதே இவ்வளவு ஆழம். அப்ப ஆழம் கூட கூட அமுக்கம் என்ன செய்யும், இங்கே விட இங்க அமுக்கம் கூட, இங்கே விட இங்க அமுக்கம் கூட சரியா. அப்ப ஆழம் கூட கூட என்ன செய்யும், அமுக்கம் அதிகரிக்கும், இவன் சொல்லிக்கிற அமுக்கம் குறைவடையும் என்று சொல்லி. ஆகவே இது என்ன, பிழையான கூற்று. ஆகும் கிளியராக இருக்கிற மூணாவது பிள்ளையான கூற்று. ஆக எத்தனாவது ஆன்சர், மூணாவது ஆன்சர். அப்ப எங்களுக்கு என்ன செய்யலாம், முதலாவது கூற்ற கிட்டத்தட்ட சரியானது என்றே எடுக்க இயலும். என்றால் மூணாவது என்ன, ஃபுல்லாகவே இல்லை. என்ன அதுக்கு நான் என்ன சொல்ற, பச்சை பிள்ளை என்ன சொல்றேன், ஆகவும் பிள்ளை கிறிஸ்டல் கிளியரா தெரியும், அது சுவரா பிள்ளைதான் சொல்லி. ஆழம் கூட கூட அமுக்கம் என்ன செய்யணும், கூடணும் சரியா. ரைட், அப்ப அடுத்த ஏழாவது கேள்வி பார்ப்போம். நீர் தாங்கி ஒன்றில் 10 மீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது, ஏனில் அடிப்பரப்பின் மீதான அமுக்கம் யாதுன்னு கேட்டிருக்கிறேன் சரியா. அப்ப இதெல்லாம் என்னடா, ஒரே டைப்பான கொஸ்டின் சரியா, பெருசா டிஃபரெண்ட் ஒண்ணும் இல்ல, ஒரே டைப்பான கொஸ்டின் சரியா. உங்களுக்கு எவ்வளவுதான் நீங்க நோட்ஸ் எல்லாம் படிச்சிருந்தாலும் நாங்க ஒரு கேள்வி செய்ய போலதான் என்ன செய்யும், உங்களுக்கு ஃபுல்லாக மிஸ் ஆகி அந்த விஷயம் விளங்கும் சரி. உங்களுக்கு இதுதான் இங்க விஷயம் என்ன சொல்லி விளங்கும், எப்பன்னா கேள்வி செய்ய போல. அதனால சொல்ற உங்களுக்கு கேள்வி செய்ய சொல்லி, கேள்வி செஞ்சுட்டு டவுட்டை கேளுங்க. நீங்க டவுட்டை கேட்டு எனக்கு சில டைமுக்கு அந்த டைமே போட்டுக்கொள்ள, நான் லேட் ஆயிச்சு என்ன செய்யறேன், வாய்ஸ் நோட்டுகளை போட்டுருவேன் சரியா. கொஞ்சம் யாப்பப்படுத்திக்கோங்க சரியா. என்றால் வேற மெசேஜஸ் வந்தோடனே உங்களோட மெசேஜ் கீழுக்கு போயிடும் சரியா. அதால அது வந்து பாத்துப்படாது சரியா. அப்ப நான் வந்து அதெல்லாம் செக் பண்ணி பண்ணிக்கிறேன். நீ கொஞ்சம் யாப்பப்படுத்துங்க, இதுக்கு ஆன்சர் போடலேன்னு சொல்லி யாப்பப்படுத்தினா நான் அதுக்கே போட்டுருவேன் சரியா. ஏன்னா கொஞ்சம் மெசேஜஸ் வரச்சலே உங்களோட மெசேஜ் கீழே போயிடுறியா, அப்ப அதால மிஸ் ஆயிரு சரியா. அப்ப அதெல்லாம் வந்து கொஞ்சம் யாப்பப்படுத்திக்கொண்டா சரி சரியா. ஓகே, அப்ப என்ன விஷயம், கேள்வியெல்லாம் செஞ்சு செஞ்சு கேளுங்க சரியா. எந்த கேள்வி ஒன்றாலும் செய்யுங்க சரியா. நீங்க ஏழை செஞ்சுட்டு கேட்டிருந்தாலும் பரவாயில்ல சரியா. அப்ப நீர் தாங்கி ஒன்றில் 10 மீட்டர் உயரத்துக்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளது, அடிப்பரப்பு மீதான அமுக்கம் யாது சரியா. அப்ப இதுல உங்கள்ட்ட என்ன சொல்லிக்கிறா, சிம்பிளான ஒரு விஷயம், நீர் தாங்கியாம் ஒரு வாட்டர் டேங்க் ஒன்றுல 10 மீட்டர் உயரத்துக்கு நீரை நிரப்பிக்கிறான், அதே டைப்பான கொஸ்டின்ஸ் தானே சாரி 10 மீட்டர். அதுக்குற என்ன சொல்லிக்கிறான், அடிப்பரப்பு மீதான இந்த பரப்புல இருக்கிற அமுக்கத்தை கேட்கிறான் சரியா. இப்ப நீங்க யோசிச்சு கணிக்கப்படாது, அந்த நானா அந்த திரவத்தின் அடர்த்தியை தரலே சொல்லி, திரவத்தின் அடர்த்தி வந்து என்ன சொல்லிக்கிறான், நீர் என்று சொல்லிக்கிறான் சரியா. நீரிட அடர்த்தி உங்களுக்கு பாடமாக இருக்கணும் சரியா. அதுக்குதான் இந்த கொஸ்டனை போட்டது, நீர் தடத்தி உங்களுக்கு பாடமாக இருக்கணும் சரியா. உங்களுக்கு செல்லையிலா தரலேன் அப்படின்னு சொல்லி செல்லையிலா. நீர் தடத்தி எவ்வளோ, 1000 kg-3 கிரேட் 9 இருந்து என்ன செய்யற படிக்கிறதானேனா, கிரேட் 9 நீர் தடத்தி 1000 kg-3 தெரியும் சரியா. அப்ப என்ன விஷயம், அப்ப நீர் தெரியும் அடர்த்தி. ஆக என்ன செய்யணும், சிம்பிளா எக்ஸ்ட்ரோஜி போட வேண்டியதுதான், போட்டா எச்சுக்கு எவ்வளவு மீட்டர்ல போடணும், 10 மீட்டர் தர அடர்த்தி 1000 தர ஜி எத்தனை 10. ஆகவே பெருக்கு நீங்க ஒன்று தர 15 pascal சொல்லி வரும். இவரு தான் என்ன, இவரு தான் யாரு, ரத்னா இதான் தாரன். ஆதிபா இதான் தாரன். என்ன அமுக்கம், இவரு அமுக்கம் அமுக்கம் சொல்றது இவருக்கு ஒரு இவரை ஒண்ணு பார்க்க இல்லையா நாங்க, இந்த பெருமானம் வளிமண்டல அமுக்கம்னா. அப்ப நீங்க சொல்லுங்க, வளிமண்டல அமுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு எவ்வளவு உயரத்துக்கு நீர் நிரப்பணும், எவ்வளவு உயரத்துக்கு, அதிபா
10 மீட்டர். அப்ப உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், 10 மீட்டர் நீரை நிரப்பினா உங்களுக்கு வளிமண்டல அமைப்பு இங்க ஏற்படுத்துறதுக்கு இயலும், சரியா? அதே போல கதீஜா சொல்லுங்க, இந்த வளிமண்டல அமுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இரசத்துல எவ்வளவு நிரப்பணும், இரசத்துல எவ்வளவு உயரம் நிரப்பணும், பாடமாயிக்கணும் இரசத்துல? ராசிதா 76 சென்டிமீட்டர். சரியா, 76 சென்டிமீட்டர் நிரப்பினா என்ன செய்யலும், அந்த புள்ளியில வளிமண்டல அமுக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு இயலும், சரியா? இதுக்குள்ள இரசத்தை நிரப்பணும்னா என்ன, 76 சென்டிமீட்டர் நிரப்பினா போதும், இந்த அமுகத்தை ஏற்படுத்த இயலும், சரியா? அப்ப 76 சென்டிமீட்டர் செல்லலாம், 760 மில்லிமீட்டர் செல்லலாம், 76 மீட்டர் செல்லலாம், மாறி மாறி அவன் கேட்பான், சரியா? அப்ப இது அர்த்தம் என்ன, 76 சென்டிமீட்டர் இரசம்டா இட அர்த்தம் என்ன, இட மீனிங் என்ன, இட மீனிங் என்னண்டா வந்து என்ன மீனிங் இது, 76 சென்டிமீட்டர் ரசம்டா, 76 சென்டிமீட்டர் உயரத்துக்கு இரசத்தை நிரப்பிக்கிறான் அர்த்தம், சரியா? அப்ப இது எதுக்கு சமன், 1 × 10⁵ பஸ்காலே சமனா இல்லையா, சமன். ஏன், 76 சென்டிமீட்டர் இரசத்தை நிரப்பினீங்கள் என்றால் வார அமுக்கம்னா என்ன, சென்டிமீட்டர் இரசத்துல செல்லிக்கிறான், 76 சென்டிமீட்டர் இரசத்துக்கு உருவாகிற அமுக்கத்தை, சரியா? இது எதுக்கு சமனாயிருக்கும், 1 × 10⁵ பஸ்காலுக்கு சமனாக இருக்கும், சரியா? ஓகே, இப்ப அடுத்த கேள்வியை பாருங்க, என்ன கேட்டீங்க, 1 × 10⁵ 3வதுதான் சார். அடுத்த பாருங்க 8வது கேள்வி, திரவத்தினோட அமுக்கம் கடத்தப்பட்ட சந்தர்ப்பம் எது கேட்டீங்க, சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், இதுதான் நான் படித்த நீரியல் யாக்கு, ஏன்னா என்ன படிச்சோம், இப்படி வந்து படிச்சோம், சின்னொரு விஷயம் கொடுத்து பெரிய ஒரு விஷயம் தூக்குறோம், சரியா? அப்ப இங்க கொடுக்குற அமுக்கமே தான் இங்கேயும் நீக்கும், அந்த அமுக்கம் இதுக்குள்ளால ஊடுகடத்தப்படும், சரியா? அப்ப இது எங்க, நீரியல் யாக்கு, 3வது ஆன்சர், சரியா? அடுத்தது 9வது கேள்வி, நீரமானி தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க, சரியா? அப்ப நீரமானி உங்களுக்கு தெரியும், நீரமானியை பத்தி நாங்க படித்தோம் லாஸ்ட் கிளாஸ், சரியா? அடர்த்தி கூடிய திரவத்தில் நீரமானியானது கூடுதலாக அமிலுமா, சரியா? அப்ப நீரமானியை பத்தி நான் கொஞ்சம் ஃபாஸ்டா தான் லாஸ்ட் கிளாஸ் விளங்கப்படுத்தினது, சரியா? அப்ப கொஞ்சம் அவசரமா சொல்லிட்டு போறேன், அதை பத்தி உங்களுக்கு தெரியும், நீரமானியை பத்தி என்ன என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்ன, நீரமானி எதுக்கு பயன்படுற, திரவத்துட அல்லது கரைசல்ட அடர்த்திய அளத்து, கரைசல்ட அல்லது திரவத்துட அடர்த்திய மெஷ பண்றதுதான் என்ன, இந்த நீரமானி பயன்படுத்தப்படுறேன், நான் சொல்லிய விஷயங்களை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோனா போ, நீரமானி சம்பந்தமா, சரியா? அடுத்து என்ன தெரியணும், நீரமானிக்கு கீழ பாரம் ஒன்று ஏற்றப்பட்டிருக்கிற அல்லது ஈயச்சன்னங்கள் போடப்பட்டிருக்கும், ஈயச்சன்னங்கள் போடப்பட்டிருக்கும், இதால் என்ன நன்மை, ஈயச்சன்னங்கள் ஏன் போடப்பட்டிருக்கிற, எப்போதும் நீரமானிய எப்போதும் நீரமானியை நிலைக்குத்தாக வைக்கிறதுக்கு, நீங்க வளர்த்தி போட்டீங்களா தண்ணிக்குள்ள அது இப்படி வந்து நின்றும், ஈஸ்வரி ஒரு திருவத்துல நீங்க வளர்த்தி போட்டீங்களா இப்படி போட்டிருந்தாலும் அது இப்படி வந்து நின்றும், சரியா? நிலைக்குத்தா நின்றும், அதுக்கு நிலைக்குத்தா நிக்கிற காரணம் என்னென்றால் கீழ பாரம் ஏற்றிக்கும், எது சரி ஒரு பாரம் ஒன்றை ஏற்றிக்கும், சரியா? எப்போது நீரமானிய நிலைக்குத்தாக பேன, நிலைக்குத்தாக வைத்திருக்கத்தான் என்ன செய்யற, இந்த மாதிரி இயற்றங்கள் போடுறது, சரியா? அடுத்து நீரமானி தொழிற்பட்ட இடம்டா ஆக்கிமிட்டிஸின் விதிக்கு ஏற்ப, ஆக்கிமிட்டிஸ் விதிக்கு ஏற்பதா என்ன தொழிற்படுறது, சரியா? ஆக்கிமிட்டிஸ் விதி தெரியும் தானே, ஆக்கிமிட்டிஸ் விதிக்கு ஏற்பதான் தொழிற்படும், சரியா? அது எப்படி அப்படி என்னலாம் நீங்க விளக்க தேவையில்ல, ஆக்கிமிட்டிஸ் விதிக்கு ஏற்ப தொழிற்படும் மனுஷலி தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அடுத்தது என்ன விஷயம் நாங்க பார்த்தோம், இந்த நீரமானியில மேலிருந்து கீழே போச்சலைக்கு வாசிப்பு என்ன செய்யும், ஈன 1, 2, 3, 4 போகும், என்ன செய்யும், இந்த இடத்துல கீழ் நோக்கி போகும்போது என்ன செய்யும், வாசிப்பு அதிகரிச்சுக்குனா போகும், சரியா? கீழ் நோக்கி நீரமானி கீழ் நோக்கி செல்ல இல்ல, அளவிடையா, அளவிடையில் இந்த போட்டிகள் இந்த டே அளவிடையில் கீழ் நோக்கி செல்ல என்ன செய்யும், அளவிடையில் கீழ் நோக்கி வாசிப்பு கூடிக்கொண்டு செல்லும், வாசிப்பு கூடிக்கொண்டு செல்லும், சரியா? அப்ப இந்த விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அடுத்த விஷயம் என்னென்றால் இந்த நீரமானிய ஒரு திருவத்துக்குள்ள போட்டா என்ன நடக்கிறான்னு சொல்லி தெரிஞ்சு வச்சுக்கணும், சரியா? அப்ப உங்களுக்கு தெரியும், நீரமானி ஒன்ற நீங்க திரவத்துக்குள்ள போட போறோன்னு எடுங்க, சரியா? இப்ப இதுல நீங்க ஒன்றே ஒன்றை யாப்பம் வச்சுக்கோங்க, என்னென்றால் நீரமானிய பத்தி அவன் கேக்குற என்ன தெரியுமா, நீரமானிய போட்டு 2 திரவத்துக்குள்ள போட்டு கேட்பான், எதுக்குள்ள கூட ஆழத்துக்கு போகும், எதுக்குள்ள என்ன செய்யும், குறைஞ்ச ஆழத்துல நிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பான், அதை சிம்பிளா பாக்கலும், சரியா? இந்த ஐடியா மட்டும் யாப்பம் வச்சுக்கோங்க, சரியா? என்னென்றால் உங்களே தெரியும், ஒரு பொருளை வந்து திரவத்துக்குள்ள போட்டா அது என்ன செய்யும், ஒரு பொருளை திரவத்துக்குள்ள போட்டா என்ன செய்யும், அது மிதக்கும் அல்லது அமிலும் ஈஸியா நடக்கும் தானே, ரைட்? ஆனா உங்களே தெரியும், ஒரு
பொருளோட போட்டுண்டா அதுல கட்டாயம் என்ன செய்யும், மேல் நோக்கி ஒரு விஷயம்ட கொடுக்குமா இல்லையா அந்த நீர், நீர் எல்லாம் அந்த திரவம். கட்டாயம் ஒரு பொருளோட ஒரு திரவத்துக்குள்ள போட்டிருந்தால் அதுல பாரம் கீழ் நோக்கி தொளிப்படும், நிறை நிறை கீழ் நோக்கி தொளிப்படும். கட்டாயம் இதுக்கு மேலிதை போட்டு கொடுக்குமா இல்லையா இந்த நீர், இது குளிக்கிற திரவம், சாரி நீர் அல்ல இது குளிக்கிற திரவம், கட்டாயம் மேலிதை பண்ண கொடுக்கும். சரியா, மேலிதை பண்ண கொடுக்க போற. சரியா, அப்ப நான் எடுக்கிறேன் இது ஏ என்ற திரவம், இது ஏ என்ற திரவம், இது பி என்ற திரவம். சரியா, இது ரெண்டும் வேற வேறையா? சரியா, இப்ப என்ன விஷயம் நடக்குது என்றால் ஏக்குள்ள போட்ட உடனே, ஏக்குள்ள போட்ட உடனே இரசமானி இந்த மாதிரி நிக்கிற. சரியா, ஏக்குள்ள போட்ட உடனே இரசமானி நிக்கிற இந்த மாதிரி. சரியா, பிக்குள்ள போட்டு இரசமானி நிக்கிறது, சாரி பாரமானி நிக்கிறது, இரச பாரமானி நிக்கிறது இந்த மாதிரி. சரியா, இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, எதுல கூட ஆழத்துக்கு அமைந்து தேய்க்கிற, கூட ஆழத்துக்கு போய் தேய்க்கிற, இதுல இதுலதான் கூட ஆழத்தை போய் தேய்க்கிறேன்னா கூட ஆழத்துக்கு அமைந்திக்கிற, இதுல என்ன செய்யிக்கிறேன்னா குறை ஆழத்தை தான் அமைந்திக்கிற நீரமானி. சரியா, அப்ப நாங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சு வளர்த்துட்டேன். இப்ப உங்கள்ட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, இதுல அடர்த்தி யாருக்கு கூடு, அடர்த்தி கூடியது எதுன்னு கேட்டது. சரியா, இது எப்படி ஏன் பாக்குறது, ஒண்ட மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, திரவத்துட அடர்த்தி என்றது என்னென்றா, திரவ அடர்த்தி என்றது என்னென்றா ஐட பவர், அவருக்கு ஈகக்கூடிய பவர். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, திரவத்துட பவர் கூட வந்தால் திரவம் இதுக்குள்ள போட்டோம், இந்த பொருளை போட்ட உடனே இந்த திரவம், இந்த திரவம் ரெண்டு திரவம் எனக்கு மேலுக்கு தள்ளும். சரியா, ரெண்டு பேரும் என்ன செய்யும், அந்த பொருளை மேலுக்கு தள்ள பார்க்கும். அப்படி என்ன என்ன செய்யும், உள்ளுக்கு போட்ட நீரமானியம் என்ன செய்யும், மேல தள்ள பார்க்கும். சரியா, அப்ப திரவத்தில் அடர்த்தியை யாருக்கு கூடவோ அவர் என்ன செய்வாருண்டா, என்ன செய்யறணும், அவர் பவர் கூடுதலானே அவரு கூடுதலாக தள்ளுவாரு. சரியா, இப்ப நீங்க என்ன சொல்லுங்கோ, நீங்க பாக்கணும் என்னென்றா, நான் சொல்லிட்டு திரவத்தில் அடர்த்தி என்ற என்னன்னா ஐட பவர், அந்த திரவத்துல பவர். சரியா, இப்ப நீங்க எனக்கு இதை வச்சு செல்லும், இந்த ஐடியா வச்சுக்கோன்னு செல்லுங்கோ, ஏ அடர்த்தி கூட, ஏ திரவம் அடர்த்தி கூட, பி திரவம் அடர்த்தி கூட, மெசேஜ்ல டைப் பண்ணிவிடுவோம் எல்லாரும், எந்த திரவம் அடர்த்தி கூட, இந்த ஐடியா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க, திரவ அடர்த்தி என்ன, அந்த திரவத்துல பவர். சரியா, திரவம் பவர் கூட வந்தா என்ன செய்ய வேண்டும், ஒரு பொருளை போட்டோம்னா அதை தள்ளுற அளவு எப்படி நீக்கும், பவர் கூட வந்தால் தள்ளுற அளவும் கூடவா தான் இருக்கும். சரியா, அப்ப தள்ளுற அளவு கூட வந்தால் அது நல்லா உள்ளுக்கு போகுமா இல்லாட்டி மேல் ஈக்குமா, மேல் நீக்குமாறு சொல்லியா கேள்வி கேட்டது. சரியா, பாப்போம் எல்லாரும் விளங்கிக்கிறான்னு சொல்லி. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் மாதிரி விளங்கிக்கிற. சரியா, எல்லாரும் மாதிரி பி என்று தான் சொன்னது. சரியா, ஏன் பி என்று சொன்னது, அடக்கி உன்னது பி ஏன், ஏனென்றால் இதுக்குள்ள போட்ட பாரமானி நல்லா ஆழத்துக்கு போகுது. சரியா, ஃப்ரீயா அவர் உள்ளே போறாரு. இதுக்குள்ள போட்டவர் என்ன செய்யல, உள்ளுக்கு பெய்து கொள்ளையலா. என்ன காரணம், என்ன காரணம் என்றால் பீட பவர் கூட, அதாவது பீட அடர்த்தி கூட. சரியா, அதால என்ன செஞ்சு கொள்ளையல, இவருக்கு உள்ளுக்கு பெய்து கொள்ளையலா, இவர் என்ன செய்யறாரு, தள்ளுறாரு. ஆகவே இங்க வந்து திரவம் பாரமானிய கூட தள்ளுற, இங்க வந்து குறைய தள்ளுற. ஆகவே யாரு கூட தள்ளுறோ அவரு பவர் கூட, பவர்ன்றது என்ன ஐட அடர்த்தி. சரியா, ஆகவே யாரு அடர்த்தி கூட, பிக்கு அடர்த்தி கூட. சரியா, அப்ப இவ்வளவு விஷயம் தான் நீங்க நீரமானிய பத்தி தெரிஞ்சிக்கொண்டிய விஷயம், அதோட இந்த விஷயமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா, இப்ப கேட்ட கேள்வியை பாருங்க, என்ன கேட்டுக்கிறான் கேள்வி, என்ன கேள்வி கேட்டுக்கிறால், நீரமானி தொடர்பான சரியான கூற்றை தெரிவு செய்க, அடர்த்தி கூடிய திரவத்தில் நீரமானி கூடுதலாக அமிலுமா இல்ல பில, என்ன செய்யும், அடர்த்தி கூடவான திரவம் கொஞ்சம் தான் அமிலும், இது இவ்வளவுதான் அமிலுது. அடர்த்தி குறைச்சல்னா என்ன செய்யும், கீழுக்கு வரங்காட்டும் என்ன செய்யும், அமிலும். சரியா, கீழுக்கு வரங்காட்டும் அமிலுது. சரியா, ஆகவே என்ன விஷயம், கூடு முதலாவது பில, அடர்த்தி குறைந்த திரவத்தில், அடர்த்தி குறைந்த திரவத்தில் நீரமானியானது குறைவாக அமிலுமா இல்ல, அடர்த்தி குறைச்சலண்டா திரவத்துக்கு நல்லா உள்ளுக்கு போகும், ஃப்ரீயா போகும். சரியா, தள்ளலான இவரு தள்ளல. சரியா, ஆகவே இவரும் இல்ல. நீரமானியான அளவீடானது மேலிருந்து கீழாக அதிகரித்து செல்லுமா, அது சரியா இல்லையா, அது சரியான கூற்று. மேலிருந்து கீழே போச்சலை என்ன செய்யும், அது அளவீடு என்ன செய்யும், கூடிக்கொண்டு போகும். அதாலதான் பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு, இவர்ல பாருங்க, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. இப்ப நீங்க என்ன சொல்லுங்க, யார் அடர்த்தி கூடவா வந்த, பி தான் அடர்த்தி கூடவா வந்த, பி கி டிக்கிற பெருமானத்தை பாருங்க அஞ்சு, இது எதை குறிச்சுக்கோ நிக்கிற ஐட அடர்த்திய. சரியா, ஆக இவர்ட அடர்த்தி அஞ்சு கிட்டிக்கிற, இவர்ட அடர்த்தி எத்தனை இல்லைங்கிற, மூணுல இருக்கிற. அப்ப இதை வச்சு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். நான் ரெண்டு மெத்தட், ஒன்று அமில்ற ஆழத்தை வச்சு கண்டுபிடிக்கலாம், இன்னொரு மெத்தட் என்ன, இந்த வாசிப்பை வச்சு கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு சும்மா இப்படி போட்டு பாக்கணும், போட்டு பாக்கண்டா, இவர்கிட்ட அஞ்சு வருது, இவர்கிட்ட மூணு தான் வருது, ஆக யார் அடர்த்தி கூட, இவர் தான் அடர்த்தி கூட. ஆக என்ன காரணம், வாசிப்பு என்ன செய்யுது, கீழே போச்சலேக்கு அதிகரிச்சு கொண்டுதான் போகுது. ஆகவே அது சரியான கூற்று.
நீலமானியானது ஆர்கிமிடீஸின் தத்துவத்துக்கு அமைவான உபகரணம் ஆகும். சரி, அதுவும் சரியான கூற்று. ஆர்கிமிடீஸின் விதிக்கேப்பதான் அது சொல்லி பண்ற. யாரு? இந்த நீலமானி. அப்ப இதுல என்ன ஆன்சர்? மூணாவது ஆன்சரும் சரி, நாலாவது ஆன்சரும் சரி. சரியா? அப்ப இதுல ரெண்டு ஆன்சருக்கும் நான் சரி கொடுத்துப்பேன். சரியா? ரெண்டு ஆன்சருக்கும் சரி கொடுத்துக்கிறேன். சரியா? அப்ப இதுக்கு என்னென்ன சார்? மூணாவது நாலாவதுமா? ரெண்டு ஆன்சரும் வருமா? மூணும் நாலுமா? ரெண்டும் வரும். பத்தாவது கேள்வியை பாருங்க. சரி, இப்ப உங்களுக்கு இன்னொரு ரைட். இப்ப நான் கொஞ்சம் விளாம்படுத்தினது. இப்ப இன்னொரு, நாங்க 9 மணி முடிப்போம். சரியா? 9 மணி முடிப்போமா? மறாம ஒரு 20 மினிட்ஸ் ஜாயின் ஆயிடுமா? அடுத்த பேலன்ஸான கேள்வியை முடிச்சுறதுக்கு இன்னொரு பேப்பர் கிளாஸ் போட்டு முடிக்கவும். மேலும் உங்களுக்கு டயர்ட் என்றார் மரம் ஜாயின் ஆயிரா? இப்ப குயிக்கா இப்போ மரம் ஜாயின் ஆகும் எல்லாரும் ஒரு 20 மினிட்ஸுக்கு போல. சரியா? 20 மினிட்ஸ்